ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏகே ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நாம வந்து டால் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டோரி சொல்லிடுறேன், அப்புறம் அந்த மூவியை பாருங்க. ஏன்னா யூடியூப் சேனல்ல வந்து ஒரு சில சீன்லாம் அப்லோட் பண்ணி பார்க்கும் போது அதெல்லாம் பேன் பண்றாங்க அந்த வீடியோவை. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து 4 தடவை அந்த வீடியோ விட்டு 4 தடவையும் காப்பி ரைட்டு ப்ராப்ளம்மு, பேனு, சைல்டு ஃபைட்டு, சைல்ட் அபியூஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிறனால அந்த மூவி அப்லோட் பண்ண முடியல. மறுபடியும் மெயிலில் படிச்சுட்டு எந்தெந்தெந்த சீன்லாம் பேனுன்னு சொல்கிறாங்களோ அந்தந்த சீனில் உள்ளதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவியை அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி புரியாது. புரியும், பட்டு படம் வந்து 1 மணி நேரம், படத்தை வந்து 15 நிமிஷத்தில் பார்க்குறதுனால பாதிக்கு பாதி ஸ்டோரி கட் ஆகும். அதனால் நான் இந்த மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்டர் பிரதர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொம்மைக்குள்ளே ஒரு மைக்ரோ சிப்பை உள்ளே போட்டு அந்த பொம்மை வந்து நடக்கிற மாதிரி, இவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து அந்த பொம்மையை வந்து ஒரு இல்லாத ஒரு பொம்மையை வந்து உயிர் கொண்டு உள்ள மாதிரி அவங்க தம்பியை நம்ப வைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது இவங்க தம்பி என்னன்னாக்கா சமயத்தில் பயந்துடுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொம்மையை தூக்கி அந்தான உட்டேஞ்சிடுறாங்க. அப்போ வந்து திருப்பி வந்து பயம் காட்டும் போது வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது, எப்படி இதெல்லாம் நடக்குது, உண்மையாகவே பேயா இல்லையா இல்லை வேறு ஏதாவது இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் முகமூடி போட்டு ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க யாரும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோவை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அடிக்கும் போது ஹீரோ வந்து இவங்களை போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ வந்து டக்குன்னு மாஸ்கை கழட்டி பார்த்தாக்கா இவங்க ஃப்ரெண்டு நான் தான். உடனே இவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை இது நான் தான், சும்மா உங்களை பயன்படுத்துறதுக்காக தான் இப்படி வந்தேன் அப்படின்னு. இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறாங்க, அப்போ எதுக்காக வந்து இவன் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணா அப்புறம் வந்து சும்மா அலாட்டுக்குங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டவுட்டில் வந்து கேட்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் சும்மா அலாட்டுக்காக தான் வந்தேன்னோடனே இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து இவரை பார்த்து கேட்டோன்னே எங்கள் ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை நான் வந்து இத்தனை நாள் வந்து லாக்டவுன் டைமு லீவில் தான் இருக்கிறேன், எனக்கு வந்து உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் வந்து வெளியூர்லேன்னு உன்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது, அப்போ வந்து படிக்கலையான்னு கேட்டதுக்கு, இல்லை படிப்பை நிப்பாட்டிட்டேன், வீட்டில் வந்து நான் படிக்கிறதா போய் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது அந்த சண்டையில் வந்து இவங்க கோபத்தில் சொல்லிடுறாங்க, உன்னை அந்த பேய் பழியாங்காமல் விடாதரா அப்படின்னு சொல்லும் போது இந்த உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருனாக்கா, அது வந்து உண்மையாகவே பேய் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், வேறு யாரோ என்ன செய்கிறாங்க, நீ ஏன் என்னை வந்து மாஸ்க் போட்டுலாம் அடிக்க வர, நீனும் நானும் சின்ன வயசில் ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்து பின்னாடி வேறு யாரோ பிளான் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே இந்த ஹீரோ ஃப்ரெண்டு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க, அடித்தாங்க, அடிக்கும் போது வலி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. இன்னும் வந்து உங்கள் அண்ணன் தான் இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னார், அதே மாதிரி அந்த பொம்மையில் வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து மைக்ரோ கார்டு சிப்பை செலக்ட் பண்ணி அந்த பொம்மை நவுடுற மாதிரிலாம் செட் பண்ண உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து வில்லனை ஒன்றும் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அதோட வந்து கண்டினியூ வந்து பார்ட் 2 வந்து அடுத்த ஸ்டோரி என்னங்கிறது சொல்லப்படும்.